ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் படித்ததில் பிடித்தது. இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிற முக்கியமான டாபிக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கருமுட்டை வளர்ச்சி. இந்த கருமுட்டை வளர்ச்சி அப்படிங்கிறது நீங்கள் ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. இது வந்து ஒரு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா கருமுட்டை வந்து நல்லா வளர்ந்தால் தான், அது முதிர்ச்சி அடைஞ்சால் தான் அது வெடித்து உங்களுக்கு கருமுட்டை வெளியில் வரும், உங்களுக்கு ஓவலேஷனே நடக்கும், அப்போ தான் நீங்கள் வந்து கருத்தரிக்க முடியும். அப்போது அதாவது கருமுட்டை வெளிவரது வேற, கருமுட்டை வெடிக்கிறது வேற, கருமுட்டை வளர்ச்சி வேற. அப்போது இந்த கருமுட்டை வந்து நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற பிரச்சனையே வந்து நல்ல குவாலிட்டியாக வளர்கிறது கிடையாது, கரெக்டான சைஸை ரீச் பண்ணுறது கிடையாது, நல்ல மெச்சூரிட்டியாக ஆகிறது கிடையாது. ஸோ இதனால இப்போ இருக்க பெண்கள் சந்திக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி பார்ப்பாங்க, அவங்களுக்கு வந்து எந்தெந்த டேயில் எப்படி எக் க்ரோத் இருக்குது, அது என்றைக்கு வெடிக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு தடவை பண்ணி பார்ப்பாங்க. அது நேச்சுரலாக வெடிக்குதா அப்படின்னு நேச்சுரலாக ட்ரை பண்ண சொல்லுவாங்க. அப்படி சரி இல்லை அப்படின்னா அடுத்த தடவை உங்களுக்கு அந்த கருமுட்டை வளர்ச்சிக்கு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ். அப்படி இருக்கும்போது ஆனால் எல்லாருமே வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி பார்க்குறதும் கிடையாது, எல்லாராலேயும் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா சில பேருக்கு அது ஒத்து எப்படி சொல்கிறது, சில பேர் வாக்கிங்காக இருப்பாங்க, இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை பண்ணுவாங்க, அடுத்த தடவை அதை வச்சே வந்து நம்ம ட்ரை பண்ணலான்னு நினைப்பாங்க. ஸோ இப்படிலாம் இருப்பாங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா நியூலி மேரிடாக இருப்பாங்க, அவங்க வந்து ஃபஸ்ட்டு எப்படியுமே ஒரு 1 இயர் 2 இயருக்கு இந்த மாதிரி ப்ராசஸ் பக்கமே போக மாட்டாங்க, போ தேவையில்லை. ஸோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு வந்து ஏன் லேட் ஆகுது, நமக்கு கருமுட்டை க்ரோத் இல்லையோ அப்படிங்கிற டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, நான் சொல்ல போகிற இந்த அறிகுறிகள் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக் க்ரோத் வந்து மேக்ஸிமம் 80% வந்து நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த அறிகுறிகள் எல்லாமே உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒவ்வொரு விஷயமுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயமாக சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து முதல் அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பீரியட் சைக்கிள், அதாவது உங்களுக்கு மாதவிடாய் எவ்வளவு நாளுக்கு ஒரு முறை வருது அப்படின்னா. இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு புரிதல் இல்லை அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடியுது. கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்குறாங்க 28 days வருது எனக்கு, இது இர்ரெகுலரானும் கூட கமெண்ட் பண்ணி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து இருக்கிறது ரெகுலர் பீரியடா இர்ரெகுலர் பீரியடா அப்படிங்கிற ஒரு புரிதலே இன்னும் நிறைய பேருக்கு தெளிவாக இல்லை. அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு வந்து எவ்வளவு நாளுக்கு ஒரு முறை பீரியட் வருது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 21 நாளுக்கு 1 முறை பீரியட் வந்தாலும் அது ரெகுலர் பீரியட். உங்களுக்கு வந்து அப்போ கருமுட்டை வளர்ச்சி நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு கரெக்டாக ஒவ்வொரு மந்த்துமே 21வது நாள் வந்து நீங்கள் பீரியட் ஆகிட்டே வரீங்க. இப்போ உங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி வந்து இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து தள்ளி தள்ளி வர்றதோ, இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மந்த்து ஸ்கிப் ஆகிறதோ, இல்லை 2-3 மாதத்துக்கு வராததோ, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு இருக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 35 நாளுக்கு 1 முறை பீரியட் வந்தாலும் அதுவும் நார்மல் தான், உங்களுக்கு வந்து கருமுட்டை வளர்ச்சி கரெக்டாக தான் போயிட்டுருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 40 நாளுக்கு 1 முறை அப்படி வந்தாலும் உங்களுக்கு நார்மல் தான். அந்த 40 நாளை தாண்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 50 நாளைக்கு 1 தடவை 60 நாளைக்கு 1 தடவை இல்லைன்னா ஒரு மந்த்து ஸ்கிப் ஆகிறது, இப்போ நான் சொன்ன மாதிரி 2-3 மாதம் பீரியடே வராதது, இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கருமுட்டையில் சில பிரச்சனைகள் இருக்கலாம், வளர்ச்சியில் பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு செக்கப்புன்னு போனீங்கனாலே டாக்டர் போன உடனே உங்களுக்கு கேட்குறது உனக்கு ரெகுலர் பீரியடா இர்ரெகுலர் பீரியடாமா, உனக்கு எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை பீரியட் வருமா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தாலே நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, உங்களுக்கு எக் க்ரோத் வந்து நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன அறிகுறி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை நாட்கள் அந்த பீரியட் வருது அப்படிங்கிறது இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன ஒரு டவுட்ஸ்லேயே தான் இருக்காங்க. 2 நாள்லேருந்து 7 நாள் வரை உங்களுக்கு பீரியட் இருந்தது அப்படின்னா அது நார்மல் தான். சில பேர் என்ன கேட்குறாங்க, மேம் எனக்கு 2 நாள் தான் பீரியட் வந்துச்சு, இப்படி இருந்தால் பிரச்சனையா, என்னால் கன்சீவ் ஆகவே முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 2 நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் தாராளமாக உங்களோட பீரியட் இருந்தால் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு மாதவிடாய் சுழற்சி உங்களுக்கு நடந்துட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து அந்த 2 நாளைக்கு கம்மியாக போனாலோ இல்லை 7 நாளைக்கு அதிகமானாலோ உங்களுக்கு ஏதாவது சம்திங் பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டாக்டரை பார்த்து நீங்கள் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அவசியம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீரியட் ஃப்ளோ எப்படி இருக்குது
அதாவது பார்த்திங்கன்னா அந்த மாதவிடாய் வர்ற அளவு வந்து எவ்வளோ இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல் நாள் வரும், அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் தான் அது அதிகரிக்கும், ரெண்டாவது நாளும் மூணாவது நாளும் ஓரளவுக்கு ஃப்ளோ நிறையாவே இருக்கும், அப்புறம் நாலாவது நாள் வந்து அப்படியே திருப்பியும் குறைஞ்சிரும், அதுக்கப்புறம் ஃபிஃப்த் டேலாம் சில பேருக்கு இருக்கவே இருக்காது, ஒரு சில பேருக்கு தான் ஏழு நாள் வரைக்கும் போகும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்படி இருந்தால் இது வந்து ரொம்பவே நார்மல், உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது கருமுட்டை வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா சில பேர் கேட்பாங்க என்ன அப்படின்னா, மேம் எனக்கு ரெண்டு நாள் தான் பீரியட்ஸ் வருது, அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ராப்பாக தான் வருது, நல்ல ஃப்ளோவே கிடையாது, இப்படி இருந்தால் நல்லா கன்சீவ் ஆக முடியாதான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி யாருக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி தாங்க பீரியட் இருக்கும், ரொம்ப ஃப்ளோ வந்து கம்மியாக தான் இருக்கும். ஒரு ட்ராப் ஆகுறவங்கெல்லாம் இருக்காங்க, ஆனால் அந்த மாதிரி ஒரு ட்ராப் தான் எனக்கு வருதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ண நிறைய பேருக்கு வந்து நம்ம சேனலில் கன்சீவும் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து நீர்க்கட்டி இருக்குது, அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளோ வருதுன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, உங்களால் கண்டிப்பாக கன்சீவ் ஆக முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோ வந்து இந்த மாதிரி நார்மலாக இருந்தது அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு, அதான் நான் சொன்ன மாதிரி, எத்தனை பேடு மாத்துறீங்க அப்படின்னு, நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கனாலே டாக்டர் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியே இதுதான் கேட்பாங்க, நீங்கள் உங்களுக்கு எத்தனை எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை வருது, பீரியட் வருது, எத்தனை நாள் இருக்கும், ஃப்ளோ எப்படி இருக்குது, ஒரு நாளைக்கு எத்தனை பேட் மாற்றுவீங்க அப்படின்னு தான் டாக்டர்ஸ் கேட்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நார்மலாக ரெண்டு பேட் மாற்றுறது நார்மல், அது நம்மளோட கம்ஃபர்டபுளை பொறுத்து சில பேர் வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, அது வேறு விஷயம். ஆனால் நார்மலாக ஒரு நாளைக்கு ரெண்டு பேட் மாற்றுற அளவுக்கு ஃப்ளோ இருந்தாலே உங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த அறிகுறிகள், இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து கருமுட்டை வளர்ச்சியை பற்றி, உங்களோட ஹெல்த்தை பற்றி நீங்கள் ரொம்ப பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுலேயும் நியூலி மேரிடாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒன் இயரோ டூ இயரோ நீங்கள் தாராளமாக நேச்சுரலாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்கள் போகலாம், பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் என்னோடய வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.